இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நீட் 2020 கேட்ட கெமிஸ்ட்ரி கொஷின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முதல் இங்கிலீஷ் மீடியம் பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட் வந்து வாட் இஸ் த சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கார்பன் இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கார்பன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மீத்தேன், CH4 அப்படின்றது மீத்தேன், கார்பனை எக்ஸுன்னு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜனுக்கு ப்ளஸ் ஒன், இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது, ஸோ ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -4. மீத்தேனில் கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து -4. அதே மாதிரி மீத்தேன் என்னவா மாறி இருக்குன்னா கார்பன் டெட்ராக்ளோரைடாக மாறி இருக்கு. இந்த இடத்துல கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஒரு குளோரினுக்கு -1, 4 குளோரின் இருக்கனால -4 ஈக்குவல் டு 0, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு +4. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் த சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கார்பன் இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, -4லேருந்து +4 சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் செகண்ட் ஒன். அடுத்த குவெஸ்சன் பார்த்துருவோம். இது டைரக்ட் குவெஸ்சன். On hydrolysis of dilute sulfuric acid using a platinum electrode, the product obtained at anode will be, the anode is an oxygen gas. Okay, next question. An increase in the concentration of the reactants of a reaction shall lead to change in a heat of reactions, threshold energy, collision frequency, activation ஃப்ரீக்வன்சி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் டஸ் நாட் பிளேஸ் அ மேஜர் ரோல், தென் த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி மீன்ஸ் த மாலிகுல்ஸ் பொசஸ் அ மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, தட் எனர்ஜி இஸ் கால்ட் அ த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி. தென் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி மீன்ஸ் நம்பர் ஆஃப் மாலிகுல் இன்க்ரீஸ் ஆக கொலிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆக்டிவேஷன் எனர்ஜி மீன்ஸ் த எனர்ஜி ரெக்யூர்ட் பை த மாலிகுல் டு கிராஸ் த எனர்ஜி பேரியர், திஸ் எனர்ஜி பேரியர். ஸோ தேட் எனர்ஜி இஸ் கால்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ இங்கே இன்க்ரீஸ் ஆகுறது என்னது, ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ விச் லீட்ஸ் டு கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. அடுத்த குவெஸ்சன் பார்த்துருவோம். The reaction between benzaldehyde and acetophenone in presence of dilute sodium hydroxide is known as. இப்போ நம்ம வெறும் பென்சால்டிஹைட் அப்படின்னு கொடுத்துருந்தா இட் இஸ் அ வித்தவுட் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை, அப்போ வந்து நம்ம கிராஸ் வெறும் கன்னிசோரோ ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி இங்கே அசிட்டோஃபீனோன் கொடுத்துருக்காங்க, அசிட்டோஃபீனோன் மட்டும் கொடுத்துருந்தா கூட நம்ம ஆல்டால் கான்டென்சேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். இப்போ நம்மளுக்கு பென்சால்டிஹைடும் கொடுத்துருக்காங்க, அசிட்டோஃபீனோனும் கொடுத்துருக்காங்க, அப்போ வந்து இது கண்டிப்பாக கிராஸ் ரியாக்ஷன் தான். ஆனால் கிராஸ் கன்னிஸ்வர ரியாக்ஷன்னா அல்லது கிராஸ் ஆல்டால் கான்டென்சேஷனாக நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது பென்சால்டிஹைட்லாம் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை, ஆனால் அசிட்டோஃபீனோனை பொறுத்தளவுக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்பானயான் ஃபார்ம் ஆகுறது வந்து அசிட்டோஃபினோனில் ஃபார்ம் ஆகும். அந்த கார்பானயான் தான் பென்சால்டிஹைடில் இருக்கக்கூடிய கார்பனை வந்து அட்டாக் பண்ணும். இப்போ கார்பானயான் ஃபார்மேஷன் இருக்கிறனால ஃபஸ்ட் நம்மளுடைய பேஸ் வந்து சோடியம் ஹைட்ராக்சைட் விச் அப்ட்ராக்ட் அ புரோட்டான் ஃப்ரம் அசிட்டோஃபினோன், கார்பானயானை ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் இந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னா கிராஸ் ஆல்டால் கான்டென்சேஷன், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இன்வால்வ் ஆனாவே வந்து ஆல்டால் கான்டென்சேஷன். இது பென்சால்டிஹைடோட ரியாக்ஷன் போகிறனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிராஸ் ஆல்டால் கான்டென்சேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்த குவெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் அல்கேன் கேன் நாட் பி மேட் இன் குட் ஈல்டு பை வுட்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஸோ வுட்ஸ் ரியாக்ஷன் அப்படின்றது ஈவன் நம்பர் ஆஃப் அல்கேன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸ். ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் அல்கேன் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆனால் தட் ரியாக்ஷன் இஸ் அ கால்ட் வுட்ஸ் ரியாக்ஷன்ஸ். ரெண்டு அல்கைல் கேலைட் வந்து சோடியத்தோட ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து அல்கேனை ஃபார்ம் பண்ணோம், அதான் வந்து வுட்ஸ் ரியாக்ஷன். இங்கே ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைமெத்தில் பியூட்டேன், பியூட்டேன்றது ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன், 4 கார்பன் இருக்குது. தென் என் கெப்டேன் அப்படின்னா கெப்டேன்றது 7 கார்பன்ஸ், ஆர் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ், கார்பனுடைய ஒரு அல்கேனை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம கோல்ஃப் ரியாக்ஷன் மூலம் ப்ரிப்பேர் பண்ணுவோம்.
அதே மாதிரி ஈவன் நம்பர் ஆஃப் அல்கேனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம வுட்ஸ் ரியாக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பியூட்டேனும் பார்த்தீங்க அப்படின்னா 4 கார்பன் இருக்குது, ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன். என் ஹெக்ஸேன் அப்படின்றது 6 கார்பன் இருக்குது, ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன். ஸோ வுட்ஸ் ரியாக்ஷன்னால் எந்த அல்கேனை ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னா என் கேப்டேனை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் அ என் கேப்டேன். அடுத்த கொஷின், அடுத்த கொஷின் வந்து டைரக்ட் கொஷின் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ நேச்சுரல் பாலிமர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐசோப்ரின் யூனிட் இருக்கிறது வந்து நேச்சுரல் பாலிமர். ஸோ அந்த யூனிட் எப்படி இருக்கும் அப்படின்னா சிஸ் 1,4 பாலி ஐசோப்ரினாக இருக்கும். இட் இஸ் அ நேச்சுரல் பாலிமர். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோம். இந்த கொஷின்லாம் வந்து டைரக்ட் கொஷின். A mixture of nitrogen and argon gases in a cylinder contains 7 grams of nitrogen and 8 grams of argon. If the total pressure of the mixture of the gases in the cylinder is 27 bar, the partial pressure of nitrogen is, அப்படின்னு கேட்டிருக்காங்க. Atomic mass of nitrogen and argon வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த கொஷினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னா, ஸோ டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர், இந்த லாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த கொஷின் ஆன்சர் பண்ணோம். அந்த லா ஃபார்முல என்னென்னா, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த இண்டிவிஜுவல் கேஸ் விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ரெஷர் இன்டு மோல் ஃப்ராக்ஷன், மோல் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் நைட்ரஜன்ஸ். இப்போ மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டோட்டல் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு கணக்கில் கொடுத்துட்டாங்க. ஸோ 27. ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் வந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் நைட்ரஜன் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மோல் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் நைட்ரஜன் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் நைட்ரஜன் அப்படின்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆர்கான். இந்த ரியாக்ஷன் மிக்சரில் நைட்ரஜனும் ஆர்கானும் இருக்குது. ஸோ அதனால தான் நைட்ரஜன் ப்ளஸ் ஆர்கான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் கால்குலேட் பண்ணுவோம். த கிவன் நைட்ரஜன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்றது என்னென்னா மாஸ் பை மோலார் மாஸ். த கிவன் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் என்னென்னா 7 கிராம்ஸ். நைட்ரஜனுடைய மோலார் மாஸ் பார்த்தோம் அப்படின்னா 14. ஆக்சுவலாக அட்டாமிக் மாஸ் இஸ் 14. அப்போ 2 × நைட்ரஜன் வந்து 2 ஆட்டம் இருக்குது, 2 × 14 விச் இஸ் ஈக்குவல் டு 7/28. ஸோ 1/4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நைட்ரஜனுடைய நம்பர் ஆஃப் மூல்ஸ் என்ன அப்படின்னா 1/4. இப்போ ஆர்கான் வந்து நம்பர் ஆஃப் மூல்ஸ் எப்படி எவ்வளோ இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுவோம். மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். மாஸ் ஆஃப் ஆர்கான் கிவன் மாஸ் என்ன அப்படின்னா 8 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆர்கான் இஸ் 40. ஸோ 1/5. ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இஸ் 1/4, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆர்கான் இஸ் 1/5 அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் நைட்ரஜன் கால்குலேட் பண்ணுவோம். டோட்டல் ப்ரெஷர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க கணக்கில் 27. அதுக்கடுத்து மோல் ஃப்ராக்ஷன். மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இஸ் 1/4 டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இஸ் 1/4 ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆர்கான் என்ன 1/5. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 27 1/4 டிவைடட் பை 20. நம்ம இன்டர் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 5 + 4, அதாவது 5 × 4 20 காமனாக எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டரில் 5 நம்ம மல்டிப்ளை பண்ணும்பொழுது மேலேயும் வந்து நியூமரேட்டர்லேயும் 5 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 5 + இங்கே வந்து டினாமினேட்டரில் 4 மல்டிப்ளை பண்ணால் தான் 20 வரும். ஸோ 20, ஸோ 1 × 4, ஸோ 4 போட்டிருக்கோம் இங்கே நம்ம. ஸோ 27 × 1/4 / 9/20. இதை நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சம் எப்படி மாறும், 27 × 5 × 5/9.
3 9s are 27. 3 into 5, 15. So, partial pressure of nitrogen is 15 bar. So, the answer is where we can see. So, answer is 15 bar. Next question. Paapom. Match the following and identify the correct options. Carbon plus hydrogen is a synthesized gas. Temporary hardness of water. Permanent hardness of water abdin keta. Ninge chloride sulfate seldala. Temporary hardness of water abdin radhavandu. Bicarbonate sakurikiradhu. So, inge pathinga abdina bicarbonate. Rendu bicarbonate irukku. Magnesium bicarbonate, calcium bicarbonate. Appa A cancer 3 abdin vastu abdina. Killer ka option nama check pannala. A cancer vandu 3. 1, 2, 3. Appa 3 absence vandu 1 le irukku, 2 le irukku, 4 le irukku. Appa 3 mudadha nammala neglect panna mudiyum. Adukaduthu B caption vandu 1. So B caption 1 under enga irukku 4avathula mattum dhaan irukku appo 4 is an answer abindrathu nammalukku theriyum irundhalum verify pannikiranum P2H6 abindrathu diborane the diborane boron is an electron deficient compound adanal dhaan enna solrom abindna electron deficient hydride abindru solli solrom so hydrogen peroxide is a non planar structure idu enna structure abindna book structure hydrogen peroxide okay so options 4 is a correct answer. Next question paathiruvom. For the reactions 2Cl gives Cl2 gas, the correct option is appdi solli kuduthirukanga. Inga 2Cl minus appdin kuduthirukonum. So 2Cl minus gives Cl2 gas, the correct option is appa oru chlorine ion, two atoms of chlorine ions combine to form a molecule of chlorine. Okay, so இந்த இடத்துல வந்து என்ட்ரோபி வந்து குறைய ஆரம்பிக்கும் டெல்டா எஸ் வேல்யூ வந்து குறையும் டெல்டா எஸ் அப்படின்றது டிசார்டர்னஸை குறிக்கிறது இப்போ டிசார்டர்னஸ் ஒரு ஆட்டம் வந்து மாலிகுலா மாறும் பொழுது டிசார்டர்னஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் ஸோ டெல்டா எஸ் வேல்யூ இஸ் லெஸ் தென் ஜீரோ ஓகே ஸோ இங்கே டெல்டா எஸ் வேல்யூ எங்கே லெஸ் தென் ஜீரோ இருக்குது ஆப்ஷன் ஒன்னுலையும் ஆப்ஷன் 3 லியும் டெல்டா எஸ் வேல்யூ லெஸ் தென் ஜீரோ இருக்குது அப்போ டெல்டா ஹச் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துருவோம் இங்கே வந்து 2 மோல்ஸ் ஆஃப் குளோரின் அயான் இது வந்து குளோரின் மாலிகுலாக மாறுது அப்போ 2 மோல்ஸ் விச் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு 1 மோல்ஸ் ஆஃப் குளோரின் மாலிகுல் அப்போ ரிமைனிங் 1 மோல் வந்து எனர்ஜியாக கண்டிப்பாக லிபரேட் ஆகும் இப்போ எனர்ஜி லிபரேட் ஆகும்பொழுது டெல்டா ஹச்சோட வேல்யூ வந்து நெகட்டிவ் எனர்ஜி லிபரேஷன் அப்படின்னாவே இட் இஸ் அன் எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன்ஸ் ஸோ டெல்டா ஹச்சோட வேல்யூ நெகட்டிவ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா எஸ் கிரேட்டர் தென் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க இங்கே டெல்டா ஹச் லெஸ் தென் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க டெல்டா ஹச் லெஸ் தென் ஜீரோ மீன்ஸ் விச் இஸ் நெகட்டிவ் 1 ஸோ ஆன்சர் இஸ் டெல்டா ஹச் லெஸ் தென் ஜீரோ அண்ட் டெல்டா எஸ் லெஸ் தென் ஜீரோ அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம் அன் எலமெண்ட் ஹேஸ் அ பாடி சென்டர் கியூபிக் ஸ்ட்ரக்சர் வித் அ செல் எஜ் ஆஃப் 288 PM த அட்டாமிக் ரேடியஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ பிசிசியில் அட்டாமிக் ரேடியஸ் கேட்டிருக்காங்க மெயினாக இதுக்கு ஃபார்முலா தெரியணும் ஃபார்முலா என்ன அப்படின்னா 4R விச் இஸ் ஈக்குவல் டு √3a ஏன்றது வந்து எஜ் லென்த் இங்கே வந்து நம்மளுக்கு ரேடியஸ் தான் கேட்டிருக்காங்க ஸோ ஆர் ஈக்குவல் டு √3 டிவைடட் பை 4 இன்ட்டு ஏ ஸோ ஆர் ஈக்குவல் டு √3 டிவைடட் பை 4 எஜ் லென்த் என்னது 288 ஸோ இதை நம்ம கிராஸ் பண்ணியும் போடலாம் நம்ம ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துருக்காங்க ஸோ √3 டிவைடட் பை 4.288 எங்கே இருக்கு ஸோ ஆப்ஷன் 4 இஸ் அன் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம் யூரியா ரியாக்ட் வித் வாட்டர் டு ஃபார்ம் ஏ விச் வில் டீகம்போஸ் டு ஃபார்ம் பி பி வென் வாஸ்ட் த்ரூ த காப்பர் 2+ டி ப்ளூ கலர் சொல்யூஷன் ஆஃப் சி இஸ் ஃபார்ம்டு இப்போ ப்ளூ கலர் சொல்யூஷன் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் சி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யூரியாவுக்கு ஃபார்முலா என்ன NH2 சி டபுள் பான் ஓ NH2 ஸோ இட் இஸ் அ யூரியா ஃபார்முலா
யூரியா ரியாக்ட்ஸ் வித் வாட்டர். ஓகே, யூரியா இட்ஸ் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர். ஸோ வாட்டர் ரியாக்ட் ஆகும்போது என்ன நடக்கும்னா, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், ஓகே, இங்கே ஒரு ஓ. இப்போ இந்த மாலிகுல் எப்படி மாறும் அப்படின்னா, அமோனியாவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறும். ஸோ அமோனியா, டூ மாலிகுல்ஸ் ஆஃப் அமோனியாவும் கார்பன் டை ஆக்சைடுமாக மாறும். ஸோ இவங்க கொடுத்துருக்க விச் ஃபார்ம்ஸ் ஏ, ஏ அப்படின்றது வந்து அமோனியா, விச் வில் டீகம்போஸ் டு ஃபார்ம் அ பி வென் பி வென் பாஸ்டு த்ரூ த காப்பர் டூ ப்ளஸ் டி ப்ளூ கலர் சொல்யூஷன் இஸ் ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இது, இந்த அமோனியாவை நம்ம காப்பர் சொல்யூஷன் வழியாக பாஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, காப்பர் டெட்ரமைட் இல்லைனா டெட்ரமைன் காப்பர் டூ ப்ளஸ் அயான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ காப்பர் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுனால தான் இங்கே வந்து டீப் ப்ளூ கலர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் கலர் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாவே காப்பர் வந்து இன்ட்ராக்ட் ஆகுதுன்னு அர்த்தம், அங்கே காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் இஸ் டெட்ரமைன் காப்பர் டூ ப்ளஸ் அயான். அடுத்த க்வெஸ்சன், ரியாக்ஷன் பிட்வீன் அசிட்டோன் அண்ட் மெத்தில் மெக்னீஷியம் குளோரைட் ஃபாலோடு பை ஹைட்ராலிசஸ் வில் கிவ். ரியாக்ஷன் வந்து அசிட்டோன், அசிட்டோனுக்கு ஃபார்ம்ல என்னது, சிஹெச் த்ரீ சி டபுள் பான் ஓ சிஹெச் த்ரீ. ஸோ அசிட்டோன் வந்து எது கூட ரியாக்ட் ஆகுது, மெத்தில் மெக்னீஷியம் குளோரைட் கூட ரியாக்ஷனில் போகுது. அப்போ இந்த ரியாக்ஷன் போனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சிஹெச் த்ரீ. இந்த சி வந்து சி கூட தான் ரியாக்ட் ஆகும், ஸோ கீழே ஒரு சிஹெச் த்ரீ போட்டுக்கலாம். மேலே வந்து ரியாக்ஷன் முடிஞ்சக்கப்புறம் ஹைட்ராலிசஸும் நடக்குது, ஆல்ரெடி சைடில் ஒரு சிஹெச் த்ரீ இருக்குது. ஓ கூட யார் ஜாயின் ஆவாங்க அப்படின்னா, எம்ஜி சிஎல் வந்து ஜாயின் ஆகும். இதை வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணுறாங்க, ஹைட்ராலிசிஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, சிஹெச் த்ரீ சி சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ. மேலேருந்து ஓவில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் குளோரினும் தனியாக வெளில போயிடும், ஹைட்ரஜன் மட்டும் சேரும். ஓஹெச் ஹைட்ராசில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மட்டும் இங்கே வந்து சேரும். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஓஹெச் எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா, எம்ஜி சிஎல் ஓஹெச் அப்படின்னு தனியாக ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து மெயின் காம்பவுண்ட். இது என்னது அப்படின்னா, டெர்ஷரி பியூட்டைல் 1, 2, 3, 4 பியூட்டைல் ஆல்கஹால். ஸோ ஆன்சர் இஸ் டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். அடுத்த க்வெஸ்சன் பார்த்துருவோம், த ஃபாலோயிங் மெட்டல் அயான் ஆக்டிவேட்ஸ் மெனி என்சைம்ஸ் பார்ட்டிசிபேஷன்ஸ் இந்த ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் டு ப்ரொடியூஸ் அன் ஏடிபி அண்ட் வித் சோடியம் இஸ் அண்ட் வித் சோடியம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிரான்ஸ்மிஷன்ஸ் ஆஃப் நர்வ் சிக்னல்ஸ். த டிரான்ஸ்மிஷன்ஸ் ஆஃப் நர்வ் சிக்னல்ஸ் தட் இஸ் மெயின்லி ஃபஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் ஃபார் டிரான்ஸ்மிஷன்ஸ் ஆஃப் நர்வ் சிக்னல்ஸ். ஓகே, ஸோ ஹியர் த ஃபஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ் இஸ் ஆன் பொட்டாசியம்ஸ் பொட்டாசியம். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் என்ன, பொட்டாசியம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துருவோம்,